ப்ரீமியர் ப்ரோல ஒரு எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு அதுக்கு நிறைய கீபிரேம் செட் பண்ணி அது மாஸ்கிங் பண்ணி அதுல நிறைய வேலை பார்த்து கொண்டு வர எஃபெக்ட்டை கேன்வா வெப்சைட்ல ஒரு சில டிராக் அண்ட் டிராப்லயே கொண்டு வந்துட முடியும். அது ஃப்ரீயா இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ண ஒரு இன்ட்ரோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துருக்கு. ப்ரீமியர் ப்ரோவை நம்ம எப்படி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, அதில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எனேபிள் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் என்னன்றதை பற்றின வீடியோவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இன்ட்ரோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இதில் மிகப்பெரிய அளவு எந்த எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் அந்த அளவு இருக்காது, இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டீசெண்டான எஃபெக்டாக இருக்கும். இதை எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோமில் போய் கேன்வா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் மேலே கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வீடியோ ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பாப்அப் காட்டுது, இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற நிறைய இடத்துல வந்து டிசைன்ஸ் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்ஸுமே நம்ம கொண்டு வந்து முடியும். பர்ஃபெக்ட்டாக நான் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இந்த எஃபெக்ட் வரணுங்கிறதுக்கு இந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி டைம் லைன் வச்சு அந்த எஃபெக்ட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா டபுள் கிளிக் பண்ணி அதில் இருக்கிற நேம் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற இடத்துல இன்விசிபிள் இலுமினேஷன் போட்டுக்கிறேன், கீழே கிரியேட்டிவ்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் சின்னதாக ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். அதனால அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி இங்கே சைடில் நிறைய ஆப்ஷன் காட்டுறேன், அதில் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு என்ன அனிமேஷன் செலக்ட். இந்த எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு வேவ் மாதிரி ஒரு எஃபெக்ட் போகுதுல, அதோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால அதை கம்மி பண்ணிட்டு வந்துருவோம். இதோட ஸ்பீடை கம்மி பண்ணா ப்ரோ வெர்ஷன் போடுமா, ப்ரோ வெர்ஷன் போகிறதுக்கு பணம் கட்ட சொல்லுவோம். நம்ம ஃப்ரீயாக கொடுத்ததுனால இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தோம், அதனால எனக்கு இந்த ஸ்பீடு ஓகேவாக தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி திரும்பவும் டிசைன்ல போய் நம்ம இன்னொரு எஃபெக்ட் எடுத்துட்டு வருவோம். இப்போ இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு, இதை எடுத்துட்டு வந்து நான் இன்னொரு பேஜ்ல ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுல ரெண்டு ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை மட்டும் நம்மளோட வீடியோ கொண்டு வர முடியுமான்னு தெரியல, அதனால அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னொரு எஃபெக்ட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் மட்டும் தேவைப்படுதுனா கூட நம்மளால எடுத்துக்க முடியுது. இப்போ நான் இதுல இருந்து இந்த ரெண்டு ஸ்டார் மட்டும் நம்மளோட இன்ட்ரோக்கு எடுத்துக்கிறேன். இது நம்ம இதை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கிளிப்பை டெலிட் பண்ணிடுவோம், ஏன்னா இதுக்கப்பா அது தேவை கிடையாது. கொஞ்சம் எது எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன், அதுக்கு இங்க இருக்கிற எலமெண்ட் ஆப்ஷன்ல போங்க. அது ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸ்டிக்கர்ல போய் ஃப்ரீயாக கொடுத்து பாருங்க, அது நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். இதுல ரஜினி படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு பின்னாடி ஒரு எஃபெக்ட் மாதிரி வரும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க வேணா ஆட் பண்ணி பாருங்க. நான் இந்த இன்ட்ரோ இது போதுமானதான் இருக்கு. லாஸ்டா இந்த ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்ல அதுல வந்து அந்த வெல்கம் சுத்தி ஒரு ஸ்டார் மாதிரி வருதுல, அந்த ஆஃபர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இது நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிப்போம். அதுவும் எல்லோ கலர் இருக்கு, நம்ம டெக்ஸ்ட் எல்லோ கலர் இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகுது. இந்த எஃபெக்ட் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமும் இன்னும் ஆட் பண்ண வேணாம். இன்ட்ரோ ரெடி பண்ணிட்டா அடுத்து நம்மளோட வீடியோ எடிட் பண்ணுவோம். வீடியோ நான் இதுல எடிட் பண்ண போறதுல இதுல சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணாங்கிறத பாப்போம். இங்க அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை அப்லோட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதனால அதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு, நம்மளோட வீடியோட கலர் சேஞ்ச் பண்றது, அப்புறம் கொஞ்சம் ஒரு கூலான டோன் எடுத்துட்டு வர மாதிரி நிறைய ப்ரீசெட்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டிசெட் எதுவுமே இந்த வீடியோக்கு ஒர்க் ஆக மாட்டேது. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுல ஒர்க் ஆனிச்சு. நான் நெட் கனெக்ஷன் தான் ஸ்லோவா இருக்குன்னு நினைச்சு ரிப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டேன், திரும்ப வேற கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்பவும் முடிஞ்சுதான் இருக்கு. இது ஃப்ரீயா கொடுக்கறதுனால இது நிறைய பக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட்டு நம்ம அடுத்த எஃபெக்ட் போவோம். டெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். சும்மா ஹலோன்னு போறோம். அப்புறம் இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே வருது. அதோட டியூரேஷன் நம்ம எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியல, டியூரேஷன் எப்படி கம்மி பண்ணுங்கிறது எனக்கு தெரியல, அதனால நான் இந்த வீடியோவை ஸ்பிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணிடுவேன். பேசிக்காக வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷனே ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும், அதனால நம்ம இதோட நிப்பாட்டிப்போம். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்கலாம். இன்னுமே இந்த வீடியோ எடிட் பண்ணலாம், நல்லா எடிட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம இன்ட்ரோ ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுக்கு ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நேரமா தேடி ஒரு வழியா ஆடியோ ஆப்ஷன் கண்டுபிடிச்சேன். அது எதுல இருக்குன்னா எலமெண்ட்ல போன முன்னாடி கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல ஈஸியா இருக்கும் தலைவர் வருது. இது இதை விட்டுட்டு அதுல இருக்கிற எல்லா செட்டிங்லையும் நம்பி தேடிட்டு இருந்தேன். அடுத்து கடைசியா எந்த ஆடியோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆடியோ சூஸ் பண்ணிக்கலாம்.
தெரியும் எத்தனையா எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. இருந்தாலும் பிரீமியர் ப்ரோ தான் மோஸ்ட் பாப்புலரான சாஃப்ட்வேரா இருக்கு. இருந்தாலும் பிரீமியர் ப்ரோ தான் ரொம்ப வருஷமா மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட்வேரா இருக்கு. இது பிரீமியர் ப்ரோ அளவு பெஸ்டான சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த கேன்வா வெப்சைட் யாருன்னா பெருசா வீடியோ எடிட்டிங் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா என்னோட வீடியோ நான் டெய்லி எடிட் பண்ணும், அது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ல மட்டும் முடிக்கணுங்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நம்ம ஆன்லைன்ல தானே எடிட் பண்றோம், அதனால பேசிக் ஸ்பெக்ல பீஸ்லயே நம்மளால எடிட் பண்ண முடியும். ஆனா பிரீமியர் ப்ரோ அப்படி கிடையாது, எந்த லெவல் ப்ராசஸ்லாம் அது ரெண்டே ஆகாது, அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கேன்வா அப்படி கிடையாது, அது வெப் டூல்ங்கிறதுனால நம்ம எந்த நினைக்கிறீங்க.